நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பொருள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் குண்டன், இன்னொருத்தன் அவனோட ஃப்ரெண்டு. இப்ப அவனுக்கு வெளியே போறப்பதான் காட்டுறாங்க கொரியால எவ்வளவு பொல்யூஷனா இருக்கு, எவ்வளவு குளோபல் வார்மிங்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அதே நேரத்துல நிறைய பேர் ரோட்ல எல்லாம் இறங்கி போராடுற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட வேலைகளுக்காக. இப்ப அதெல்லாம் இவனுக்கு தாண்டி போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவனோட மெயின் ஃப்ரெண்டு வரதுக்காக. இப்ப அந்த இடத்துக்கு அவன் ஃப்ரெண்டு வரான், இவன் தான் இந்த படத்தோட ஹீரோவே. இவனுக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப இவனுக்கு மூணு பேர் மாற்ற மாதிரி வந்திருக்கும். அப்ப இவங்க ஏகப்பட்ட கடை இருக்கு, அவன்கிட்ட பேசிட்டேன், எனக்கு ஒரு கடை தரதான் அவன் சொல்லிட்டான், நம்ம போய் அங்க செட்டில் ஆயிடலாம்டா, பீச் பக்கத்துல சுதந்திரமான காத்து மீன் பிடிச்சி சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியா, அப்ப நம்ம உடனே போலாம்டா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அவன் கொஞ்சம் அமௌண்ட் கேட்கறான், $200,000 கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உடனே அவனுக்கு மூஞ்ச பாக்குறான், ரெண்டு பேர் புஷ்ன்னு ஆயிடுறானுங்க, இவங்கள்ட்ட பணமே இல்லைன்னு அவன் அப்ப புரிஞ்சுக்கிறான். சோ இப்ப உள்ள கிளம்பி போறானுங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது சொல்றான், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா எங்கள்கிட்ட காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, எனக்கும் தெரியும்டா அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் பிளான் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, பணத்தையே பேப்பர் வெயிட் மாதிரி யூஸ் பண்ற இடத்துல நம்ம போய் கொள்ளடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கொள்ளடிக்க போறோம்னு சொன்ன நீ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கார் ஓடிட்டு இருந்தமே பட்டார்னு பிரேக்க போட்டு நிறுத்தி ஆஃப் பண்ணிடுறான். இப்போ உனக்கு இறங்கி பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட சொல்லிட்டு இருக்கான், டேய் ஆல்ரெடி நம்ம கொள்ளடிச்சதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், மறுபடியும் கொள்ளடிக்க போலாங்கிற அப்படிங்கிறான். அது மூலமா இப்ப கொரியால எவனுமே கேஷை யூஸ் பண்றதே இல்லடா, எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்பர் மட்டும் தான் பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு இவனுக்கு யோசிச்சுட்டே இருக்கானுங்க. இப்போ என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப இவனுக்கு எல்லாரும் நம்ம ஹீரோட பழைய கடையை போய் பாக்குறானுங்க, அது ஒரு சைக்கிள் கடை. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வச்சிருப்பாங்க, பட் அவங்க அம்மா இறந்திருப்பாங்க, அவங்க அம்மாவும் தைவானுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவன்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நாங்க போய் மீன் பிடிச்சி தின்னுட்டு பீச் பக்கத்துல அழகா ஒரு இடத்துல வாழலாம் நினைச்சா எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்றா அப்படின்னா, ஒரு கேம்பிளிங் ஹவுஸ்க்கு எல்லாரும் போறானுங்க. இவனுக்கு மூணு பேரும் போய் ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்காங்க, எல்லாரும் செக் பண்றானுங்க. மேல பார்த்தா செக்யூரிட்டி கேமரா எல்லா பக்கமும் இருக்கு, உள்ள போனா காட்ஸ் பயங்கரமா இருக்கானுங்க. எல்லாத்தையும் தாண்டி போய் இவங்க உட்காந்து சூதாட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் நோட் பண்றான், எந்த இடத்துல அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்த வந்து சரக்க வைக்கிறான், சரக்க வச்சு நீ டப்புனு அவன் கையை பிடிச்சிடறானுங்க. அவனை பிடிச்சி வெளியே கூட்டு வந்து அடி அடி நடிக்கிறானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இருந்தே இவன் பணம் கொஞ்சம் ஏமாத்திட்டு போயிருப்பான் போல, அதை எப்படா தருவ அப்படின்னு கேட்டு இவனுக்கு அடி பொழந்துட்டு இருக்கானுங்க. அப்ப இவன், நீங்களே பாத்தீங்களா நானே அங்கதான் வேலை செய்யறேன், எனக்கே கொஞ்சம் தான் சம்பளம், எப்படியும் நான் திருப்பி தந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ பணத்தெல்லாம் திருப்பி தர வேணா, நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், நான் ஒரு இடத்த கொள்ளடிக்க போறேன், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறான். எந்த இடம் அப்படின்னு கேக்குறப்போ அந்த கேம்பிளிங் ஹவுஸ கை காட்டி அந்த இடம் தான் அப்படிங்கிறான். உடனே இவன் ஜர்க் ஆகணும், டீ நான் அங்கதான் வேலை செய்யறேன், ஏன்டா இப்படி என்ன கோத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்போ, உனக்கு வேற வழி இல்ல நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இல்ல சுத்தமா விருப்பமே இல்லை. நம்ம ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்றான், டே நம்ம அங்க போகணும்னா நமக்கு $2,00,000 வேணும், இங்க மட்டும்தான் கேஷே யூஸ் பண்றானுங்க, நமக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல, பேங்க்ல எல்லாம் நம்மளால போய் கொள்ளடிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உனக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, இருந்தாலும் போய் அடுத்த நாள் காலையில நம்ம குண்டனும் அவனோட ஃப்ரெண்டும் பேச ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம குண்டன் சொல்றான், ஏ அவன் நமக்காக தான் 3 வருஷம் ஜெயிலே இருந்துட்டு வந்திருக்கான், இதை கூட நம்ம ஒத்துக்கலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்துக்கிறானுங்க. இப்பதான் இவனுக்கு நாலு பேரும் சேர்ந்து பிளான் போட ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க மெயினா என்ன பண்றானுங்க அப்படின்னா, முதல்ல போய் அந்த ஹவுஸ சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸோட ப்ளூ பிரிண்டை வச்சு ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே டேபிள் கடையில குஞ்சு பார்த்தா பைப் எல்லாம் ஓடும், அதுக்குள்ள லைன் எல்லாம் ஓடும் நினைக்காதீங்க, சாதாரண பேப்பர் பிளானா பிளான் தான். இவங்களோட மெயின் பிளான் என்ன அப்படின்னு இப்ப சொல்றானுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு கன் எடுத்துட்டு அந்த ஹவுஸ்க்குள்ள பேக் டோர் வழியா உள்ள நுழைஞ்சிருவோம், ரூஃப் டாப்லயே உள்ள போய் பேக் டோர் வழியா உள்ள நுழைஞ்சிருவோம், உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் கட்டி போட்டு அங்க இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரலாம், அப்படி வெளியே வர இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் ரூஃப் டாப் வழியவே நம்ம வெளியே வந்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான போட்டு முடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு கார்ல வேகமா ஓடணும் இல்லையா, சோ கார் எல்லாம் வேகமா ஓட்டி பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜெயில மீட் பண்ணிருப்பான், ஒரு ஆர்ம்ஸ் டீலர், சோ அவன்கிட்ட போய் மீட் பண்ணி அவன் இருந்து கன்ஸ் எல்லாம் இப்ப வாங்க பிளான் பண்றானுங்க. அவனை போய் மீட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் அவன் எந்தெந்த கன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எது இதெல்லாம் இப்ப புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் கன்ஸ் எல்லாம் கொடுத்து அமைச்சிடறான். இப்போ அந்த ஆர்ம்ஸ் டீலர் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறான், நீ எதுக்காக இந்த கன் எல்லாம் வாங்குறேன்னு தெரியல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம், ஆனா வெளியே எதுவும் சாதாரணமான விஷயமா இல்ல, சோ எதுக்கு நீ பாத்து இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஏ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, என் பிளான் பக்காவா இருக்கு, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். இவனுக்கு காரோட நம்பர் பிளேட்டு காரோட கலர் எல்லாத்தையும் மாத்தி ரெடியா இருக்கானுங்க. அப்போ அந்த ஹவுஸ் குள்ள ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அங்க நிறைய பேர் புதுசு புதுசா வராங்க. இவன் பாக்குறான், யார் அவனுக்கு புதுசா இருக்கேன்னு இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான். அவன் இவங்க எல்லாம் பெரியாலா இருப்பானுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவன் நினைக்கிறான், சரி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, நம்ம இதுல சிக்க போறோம், இருந்தாலும் இவனு சொன்னாலும் கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லி இதை சும்மா விட்டுறான். கரெக்டா அவனுங்க பிளான் பண்ண நாள் வருது. சோ இவனுக்கு நாலு பேரும் கார்ல
வந்து இறங்கி அங்க இருக்கிற கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரூஃப் டாப்லயே உள்ள வந்து அங்க முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பேக் டோர் பக்கத்துல நின்று இருக்கானுங்க. அங்க ஒரு பூட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த பூட்டை எய்ம் பண்ணி சுட்டு தள்ளுறானுங்க. பூட்டு செதறது, இவனுங்க எல்லாரும் உள்ள நுழையறாங்க. உள்ள நுழைந்தனி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மேல எல்லாம் கன்ஸ் எல்லாம் வச்சு சுட்டு காமிச்சு அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் அடிச்சு கட்டி போட்டு உள்ள நுழைஞ்சானுங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு அலாம ஆன் பண்ணி விட்டுறா. அந்த அலாம் அந்த ஹவுஸ் குள்ள அடிக்கல, பட் ஆனா வெளியே இன்னொரு பில்டிங்ல அடிக்குது. அங்க இருக்கிற ஆளுங்களும் உஷாராங்க, டே ஹவுஸ்ல ஏதோ பிரச்சனைடா வாங்கடா சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கானுங்க. அந்த குண்டை அந்த பொண்ணுகிட்டே கண்ணை காமிச்சு மிரட்டி அந்த லாக்கர் எப்படி ஓபன் பண்ண சொல்றான், ஓபன் பண்ணிடுறா அவளும் அவகிட்டே பைய கொடுத்து எல்லா பணத்தையும் தூக்கி ஃபில் பண்ண சொல்றான். அவளும் எல்லா பணத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துறான். அந்த குண்டை குடுகுடுன்னு வாங்கிட்டு ஓடி வந்துடுறான். எல்லாம் திரும்பி வந்துருங்கடா, எல்லாம் வந்துருங்கடா, நான் பணத்தை எடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்றான். சோ எல்லாரும் பணத்தை எடுத்துட்டு குடுகுடுன்னு திரும்பி ஓடி வரானுங்க. ஓடி வந்து கீழே இறங்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல எல்லா ஆளுங்களும் வந்துட்டானுங்க பிடிக்கிறதுக்கு. சோ உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மறுபடியும் ரூஃப் டாப்லயே பிளான் பண்ண மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரூஃப் டாப்லயே வெளியே ஓடி வரானுங்க. அந்த இடத்துல ஒரு செவருமா இருக்கு, அதை எகிரி குதிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து ஆளுங்க சுட ட்ரை பண்றானுங்க. இவனுக்கு கரெக்டா எகிரி குதிச்சிடறானுங்க, அவனுக்கு சுடுறதுக்கு கரெக்டா இருக்கு. எப்படியோ தப்பிச்சு அந்த பக்கம் போயிடறானுங்க. அந்த பக்கம் போய் எல்லா பணத்தையும் கன்ஸ் எல்லாத்தையும் கார்ல போட்டு இவனுக்கு பிராக்டிஸ் எடுத்த மாதிரியே கார் எடுத்து சும்மா வேகமா ஓட்டி எப்படியோ தப்பிச்சிடறானுங்க. இவனுங்க எல்லாமே ஒரு இடத்துல போய் பணத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, சந்தோஷமா இருக்கானுங்க. அப்போ நம்ம குண்டங்கிட்ட ஒருத்த கேள்வி கேட்கறான், அந்த சிசிடிவி டேப் எல்லாம் எடுத்துட்டியா, ஹார்ட் டிஸ்க் பேக்கப் எல்லாம் தூக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. அப்ப அந்த குண்டை ஐயோ ஹார்ட் டிஸ்க் பேக்கப் முடிச்சிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன்டா இப்படி சாவடிக்கிறேன், நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டா ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்ச அப்படிங்கிற அவன் திட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அவன் ஹார்ட் டிஸ்க் பேக்கப் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுறான். அவன் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டான். இவனுக்கு சும்மா பிராங்க் பண்ணிருக்கான். இவன் எப்பயுமே இப்படிதான் பிராங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு எல்லாம் உசுரே வருது, அப்பா தப்பிச்ச முடியும் அப்படின்னு சொல்லி ஜாலியா குதிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ ஒருத்தனை காட்டுறானுங்க, அவன் எவனையும் விசாரிச்சுட்டு இருக்கான், அதுவும் கண்ணை காமிச்சு. அவன் பதில் சொல்லாத மாதிரி தெரியுது, சோ அவன் சுட்டு போட்டு தெளிடுறான். அப்படியே கேமரா கொஞ்சம் மூவ் பண்றானுங்க, அந்த இடத்துல ஒரு பின்ன குவியலே கிடக்கு. இவ்வளவு பில்டப் காட்டுறப்பே தெரியவேனா இவன் தான் இந்த படத்தோட வில்லனே. இவன் ஒரு ஹண்டர் மாறிங்க, இவனுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துட்டா எல்லாத்தையும் போய் வேட்டையாடுறது அவனோட வேலை. இப்போ ஒரு போன் வருது, அந்த ஹவுஸ்ல நாலு பேர் கொள்ளையடிச்சிட்டாங்க, அவங்க தான் உனக்கு அடுத்த டார்கெட், அவனுங்களை தான் நீ போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு போன் வருது. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், சிசிடிவில ஏதாவது தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சிசிடிவி பேக்கப் எல்லாம் அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, அந்த அளவுக்கு பெரிய அளவுங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் போனை வச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஹவுஸ்ல இருந்து அவனுக்கு வேலை செஞ்சிருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு உண்டான பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டு இவனுக்கு மூணு பேரும் நம்ம குண்டனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் ட்ரை பண்றானுங்க. இவனையும் வர சொல்றானுங்க, ஆனா இவன் நான் உடனே வந்தா மாட்டிப்பேன், நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ எங்களை விட உனக்கு தான் அதிக பிரச்சனை, நீ இங்க இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப அவன் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க கிளம்பிடுறானுங்க. இவனுங்க கிளம்பி நேரம் நம்ம குண்டனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறானுங்க. இப்ப நம்ம வில்ல எப்படியோ அந்த ஆர்ம்ஸ் டீலரோட இடத்த கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப அங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான், அந்த ஹவுஸ்ல கொள்ளையடிச்சவனுங்க யூஸ் பண்ண கன் எல்லாம் சொல்லி உங்ககிட்ட இருந்து எவனாவது வாங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு நம்ம ஆர்ம்ஸ் டீலர் இருந்துகிட்டு இல்ல என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எந்த கண்ணும் கிடையாது, எவனும் என்கிட்ட இருந்து வாங்கினதும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். ஓ அப்படியா, நீ என்ன இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுற மாதிரி கேக்குறான். அதுக்காக நீ என்ன என்னை மிரட்டுறியா, என்னை சுத்தி எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கு தெரியுமா, என்னை தொட்ட உனக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். ஓ அந்த மாதிரி நீ பேசுறியா, சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போயிட்டு சும்மா விட்டுருவான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கன் எடுத்துட்டு உள்ள வரான். உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் சும்மா டப்பு டப்பு சுட்டு கொண்டுட்டு நேரம் இந்த ஆர்ம்ஸ் டீலர் பக்கத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு கால் போகுது, அத அந்த ஆர்ம்ஸ் டீலர் தான் பேசுறான். நீ இப்ப எங்க இருக்க, பத்திரமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நான் பத்திரமா தான் இருக்கேன், இப்ப நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். இப்போ உன் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கியா, சரி ஓகே அங்கதான் இருப்பீங்களா, இப்ப கிளம்பிடுவீங்களான்னு சொல்லி கேக்குறப்போ அவன் கொஞ்சம் டிஃபரெண்டா பேசுறான், ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே பேசுறான். உடனே நம்ம ஹீரோ கேக்குறான், உனக்கு எந்த பிரச்சனை இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இல்ல எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நீங்க அங்கிருந்து கிளம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இல்ல நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா எந்த இடம்னு சொல்லல. உடனே அந்த காலும் கட் ஆகுது. இப்போ நம்ம வில்ல வெளிய வந்து கார்ல உட்காந்துருக்கான். அந்த ஆர்ம் ஸ்டீல இருந்த இடம் ஃபுல்லா மொத்தமா அப்படியே பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு செதறிடுது. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஏன்டா இவன் கால் பண்ணா, எதுக்காக நம்ம இருக்கிற இடத்தை பத்தி கேக்குறான் அப்படின்னு கேக்குறப்போ இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சோ அந்த இடத்துல இருக்க பாத்தீங்களா ஹவுஸ்ல, அவனுக்கு போன் பண்றான். டேய் இந்த ஆர்ம் ஸ்டீலர் எனக்கு போன் பண்ணாடா, எவனோ அவனை மிரட்டின மாதிரி இருந்துச்சுடா, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்ல நான் இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே எதுக்கும் பத்திரமா இரு, நீ தான் அங்கே இருக்கிறாள், சோ பாத்து பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்ட்டு இவனுக்கு கிளம்பி போறான். கிளம்பி போய் இவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஒருத்தன் கேக்குறான், ஏ நேத்து இங்க ஒரு ராபரி நடந்துச்சாமா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நானும் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கோட் சூட் போட்டு ஒருத்தன் இவனையே வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் விட்டுறான். எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்க கூட சரியா பேசாதான் அவன் கவனிக்கிறான். அதே மாதிரி பின்னாடி இன்னும் ரெண்டு பேர் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவன் ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான், நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்ட்டு வாஷ்ரூம் குள்ள போறான். எப்படியோ இவனுக்கு நம்மள கண்டுபிடிச்சிட்டானுங்க, கிடைச்சா போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஷ்ரூம்ல இருந்து எகிரி குச்சி ஓடி போயிடறான். அங்க வெளியே நின்று இருந்த ரெண்டு பேர் இன்னும் என்னடா உள்ள பண்றான் அப்படின்னு போய் உள்ள பாக்குறப்போ ஜன்னல திறந்துட்டு அவன் வெளியே எகிரி குச்சி ஓடிட்டான். இப்போ இவனுங்க எல்லாம் அவனை துரத்திட்டு வரானுங்க. இவன் ஓடுறான், யாரோ அந்த இடத்துல ஒரு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இவன் வலிக்கி விழுந்துறான். வலிக்கி விழுந்து எந்திரிச்சு அவங்களோட பழைய கடைக்கு போய் பணம் வச்சிருக்கிற இடம் போயிட்டு பணம் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா பின்னாடி ஒரு சிகரெட் பத்திரம்
மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா நம்ம வில்லன் அங்கதான் உட்காந்துருக்கான். அந்த இடத்துல இவனோட சோழி முடிஞ்ச மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டே இருக்கான். அவன் தான் அங்க போட்டு தள்ளிட்டாலே நம்ம வில்லன், அதனால அவன் போனே எடுக்கல. சோ டென்ஷன் ஆயிடுறவன் போய் ஒரு பார்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கு அங்கிருந்து கால் ட்ரை பண்ணி பாக்குறான். அந்த பார்க்குள்ளேயே இருந்து அவன் ஃப்ரெண்டோட ரிங்டோன் கேக்குது. அங்க ஒருத்தன் ரொம்ப டார்க்ல உட்காந்துருக்கான், யாருன்னு உனக்கு சரியா தெரியல, ஆனா அவன் புரிஞ்சுக்கிறான் எவனோ நம்மள பின்தொடர்ந்து இங்க வரையும் வந்துட்டான், விட்டா நம்மள போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பகுமானமா அங்கிருந்து கிளம்பி இப்ப அவனுக்கு தங்கி இருக்கிற ரூமுக்கு வந்துடா. அவனுக்கு ஃப்ரெண்டுங்களும் அங்கதான் இருக்காங்க. டேய் எவனோ நம்மள விரட்டிட்டு இங்க வரையும் வந்துட்டான்டா, விட்டா நம்மள போட்டு தள்ளிடுவான்டா, சீக்கிரம் இங்கிருந்து நம்ம தப்பிச்சா உண்டா அப்படின்னு சொல்லி பணம் அவனுக்கு கன்ஸ் வெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரம் அவங்க காருக்குள்ள வந்துடுறானுங்க. அவனுக்கு கன் எல்லாம் லோட் பண்ணிக்கிறானுங்க, வெஸ்ட் எல்லாம் போட்டுக்கிறானுங்க. கரெக்டா காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க, காரு ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒட்டமெல்லாம் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிருது. இப்போ பக்கத்துல இன்னொரு கார் இருக்கிறது பாக்குறானுங்க, அந்த காரை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டேதல எல்லாம் எக்ஸ்பர்ட். சோ அந்த காரை போய் இவன் ஸ்டார்ட் பண்றான். இவனுங்க வெளியே கவர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த காரை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டான், இவனுங்க எல்லாம் உள்ள ஏறி உட்காந்துட்டானுங்க. அப்பாடான் நம்ம குண்டன் சாயறான். கரெக்டா அங்க இருக்கிற லைட் எல்லாம் டப் 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 டப்னு ஒவ்வொன்னா ஆஃப் ஆகுது. இப்போ இவனுங்க டே 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 வண்டி ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஸ்டார்ட் பண்ணி இருந்து உடனே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. நம்ம குண்டன் காரை எடுத்துட்டு போறான், ஆனா இவனுக்கு எக்ஸிட் எங்க இருக்குன்னே தெரியல. ஏன்னா எந்த வழியும் தெரியல இல்லையா, காரோட லைட்டை வச்சு மட்டும்தான் போயிட்டு இருக்கானுங்க. எக்ஸிட் எங்க இருக்குன்னு தெரியல, சுத்திக்கிட்டே இருக்கானு. கரெக்டா ஒரு இடத்துல போறப்ப அந்த இடத்துல வில்லன் வந்துடுறான். வில்லன் வந்து நேரா கார் ஓட்டிட்டு இருக்க நம்ம குண்டன் மேல சுட்டு போடுறான். சோ நம்ம குண்டன் கார் எடுத்துட்டு வந்து நேரா இன்னொரு கார் மேல சாத்தி நம்ம குண்டனோட ஃப்ரெண்டும் மயக்கமாயிடறான், நம்ம குண்டனும் மயக்கமாயிடறான். இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். அப்ப நம்ம வில்லன் வந்து கரெக்டா நம்ம ஹீரோவை பிடிச்சறான், நெத்தி பொட்டுல கன் எடுத்து வைக்கிறான். முதல்ல பயந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ சரி இப்படிதான் நம்ம சாவுன்னா செத்தரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தைரியமா நின்று இருக்கான். அப்ப நம்ம வில்லன் ஓ இன்ட்ரெஸ்டிங், ஆனா எனக்கு இந்த மாதிரி கொள்ள எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடு, நான் உன்னை தேடி வந்து கொள்றேன், அப்பயும் இந்த மாதிரி நான் சான்ஸ் கொடுப்பேன் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். உடனே இவன் கார் எடுத்துட்டு வந்துடுறான். அப்பதான் நம்ம குண்டனோட ஃப்ரெண்டுக்கும் மயக்கம் தெரியுது. டி என்னடா ஆச்சு அப்படிங்கிறப்போ அவன் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான், நம்ம யூஸ் பண்ணி தப்பிச்சு அவனு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே, இவனுக்கு அடிபட்டிருக்க முதல்ல ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குண்டனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துறானுங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்து எப்படியோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலோட மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான், கீழே எவனா வரானு. கரெக்டா அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா நம்ம வில்லனே தான். எப்படி இவன் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வரான் அப்படின்னா, இவனோட ஃப்ரெண்டோட போன் இருக்கும் இல்லையா, அது மூலமா அவனோட நம்பர் எடுத்து ட்ரேஸ் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துடுறான். சோ அப்ப பிளான் பண்ற இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, போனை அந்த ரூம்லயே வச்சுட்டு இவனுக்கு மூணு பேரும் வெளியே வந்துடுறானுங்க. நம்ம வில்லன் படிக்கட்டுல மேல ஏறி வந்து நம்ம ஹீரோட போனுக்கு ஒரு கால் பண்றான். சோ ரிங் டோன் ஒரு இடத்துல அடிக்குது. அந்த ரூம்க்கு இவன் போய் பாக்குறான், அங்க வெறும் போன் மட்டும் தான் இருக்கு. இவன் ரூம்குள்ள போன நேரத்தை யூஸ் பண்ணி இவனுக்கு மூணு பேர் அப்படியே பொறுமையா வெளியே எந்திரிச்சு வந்துடுறானுங்க. இவங்க வந்து லிப்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டா லிப்ட் வந்து இறங்குது, கரெக்டா லிப்ட் சவுண்ட் வந்துருது. அதனால நம்ம வில்லன் தெரிஞ்சுக்கிட்டு குடுகுடுன் ஓடி வந்து லிப்ட் கிட்ட வந்து கரெக்டா சுட ஆரம்பிக்கிறான். இவங்களும் உள்ள போறானுங்க. அப்படியே எல்லாம் லிப்டுக்குள்ளே படுத்துக்கிறானுங்க. டம் டம்னு சுட ஆரம்பிக்கிறான். எப்படியே லிப்ட் மூடிடுது, லிப்ட் கிரவுண்ட் ஃபுளோருக்கு வந்துருது. கிரவுண்ட் ஃபுளோருக்கே வந்தாலும் நம்ம வில்ல விட மாட்டேங்கிறாங்க. லிப்ட ஓபன் பண்ணி மேல இருந்து ஷூட் பண்றான். இவனுக்கு எப்படியே வெளியே ஓடி வந்து தப்பிச்சிடறானுங்க. வெளியே ஓடி வந்து வேற கார் எடுத்து தப்பானுங்கன்னு பார்த்தா நம்ம வில்லனோட காரையே எடுத்துட்டு இவனுக்கு தப்பிச்சிருக்கானுங்க. எவ்வளவு தில்லு பாத்தீங்களா நம்ம தலைங்களுக்கு. கரெக்டா அவங்க காருக்குள்ள போன பிறகுதான் தெரியுது அங்க ஒரு போலீஸ் சிம்பிள் இருக்கிறது. சோ ஓகே, இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு போலீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனுங்களும் கெஸ் பண்ணிடுறானுங்க. எப்படி வந்து நம்ம சிக்கி இருக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ கரெக்டா நம்ம வில்லன் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது நம்ம ஹீரோக்கு. அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் நீங்க எங்க போனாலும் நான் உங்களை விட மாட்டேன், நீங்க தான் என்னோட டார்கெட், சோ உங்களை நான் முடிக்காம நான் போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணாலும் தரேன், நாங்க திருன எல்லா பணத்தையும் திருப்பி தந்துடுறோம், எங்களை விட்டு பிளீஸ் அப்படிங்கிறான். நான் பணத்துக்காக தான் உங்களை துரத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்காக எனக்கு ஒரு டார்கெட் வந்துருச்சுன்னா நான் அதை விடவே மாட்டேன், நான் அதை கண்டிப்பா முடிச்சு காட்டுவேன், நீங்க எங்க எஸ்கேப் பண்ணாலும் நாங்க உங்களை துரத்தி வந்து நான் உங்களை கொள்ளுவண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவன் பேசல இருந்தே தெரியுது இவன் பயங்கரமான சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வில்லன் வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்லே கன் ஷூட் எல்லாம் பண்ணிருக்காங்க, சோ அதனால போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. இவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போற கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருந்து போலீஸ்க்கு கால் வருது. உடனே இவனையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. ஏன்னா இவன் பெரிய இடத்தோட லிங்க்ல இருப்பான் போல. இப்ப நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கைவிடப்பட்ட அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க வந்துடுறான். அங்க வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், நாங்க எப்படி பணத்தை ரெடி பண்றோம், நாங்க அங்க வரலாம் ட்ரை பண்றோம், எங்களுக்கு ஒரு போட் அனுப்பி அப்படிங்கிறான். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நைட் கொடுத்துக்கோங்க, இன்னைக்கு நைட் நான் உங்களுக்கு போட் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இன்னைக்கு நைட் போட் வந்துடும், அது வரையும் நம்ம இங்க பாதுகாப்பா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதே நேரத்துல அந்த ஆர்ம்ஸ் டீலரை நம்ம வில்ல கொண்டிருப்பான் இல்லையா, அவனுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருந்திருப்பான். அவன் நம்ம வில்ல மேல செம்ம காண்டா இருந்திருப்பான். யார்ட்டே போன்ல அவன் பேசிட்டு இருக்கான், அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடி, அவனை நம்ம போட்டு தெளி அவனும், நான் யாருன்னு அவனு காட்டி அவனும் அப்படின்னு இவன் செம்ம காண்டில இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரத்துல நம்ம குண்டனோட ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனோட அப்பா அம்மாவை கரெக்டா அங்க யாரோ மீட் பண்ற மாதிரி தெரியுது. சோ அவங்களும் கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி தெரியுது. இதுல இருந்தே தெரியுது அவங்களை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. சோ நம்ம குண்டனோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா அம்மா கால் பண்றான், ஃபர்ஸ்ட் எடுக்கல, மறுபடியும் பிக் பண்றாங்க. அப்போ அம்மா கேமா எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம், நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, உங்களை நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா, இவனும் ஃபீல் பண்ணாதப்பா, எங்களுக்கு ஒன்னும் ஆகல, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குரல்ல ஒரு நடுக்க இருக்கிற மாதிரியே பேசுறாங்க. அப்பாவே புரிஞ்சுக்கிறான் அவன் அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம், நாம தான் போய் காப்பாத்தணும்
அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுகுடுன்னு பேக்கெல்லாம் எடுத்துட்டு அங்க கிளம்பி ஓடுறான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ பாத்துறான், எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவன் அப்படியே கேஷுவலா சொல்றான், ஏ ஒண்ணும் இல்லப்பா நான் மட்டும் தப்பிச்சு போனேன், எப்படி எங்க அம்மா அப்பா அவங்க வரணும் இல்லையா, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அவங்களை கூட்டிட்டு மட்டும் வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா தான் பேசுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி ஓகே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க போற இடத்துல எனக்கு பக்கத்துல ஒரு ரூம் போட்டு வைங்க, நான் சீக்கிரமா வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா தான் பேசுறான். இவர் வந்துட்டு சரி ஓகே பாத்து போயிட்டு அப்படிங்கிற சொல்றான். நம்ம குடனோட ஃப்ரெண்டு பொறுமையா நடந்து வரான், அவனுக்கு அப்பயே புரியுது, ஏன்னா எப்படி நம்ம அப்பா அம்மா காப்பாத்த போனா நம்ம வரது ரொம்ப கஷ்டம், நம்ம கொஞ்சம் பாத்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் தெரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம குண்டை அங்கிருந்து கண்ணை முழிக்கிறான், அவனோட ஃப்ரெண்டோட ஜாக்கெட் மட்டும் தான் இருக்கு, ஓகே அவன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற அவனும் புரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் இருக்குது, நம்ம ஹீரோ தானா அப்படிங்கிற மாதிரி அவன் தொலைவிட்டு வெளியே வந்துட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ வெளியில இருந்து வரான், பார்த்தா அங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்குது, அஜிஜோ போச்சு அந்த வில்ல இங்கேயும் வந்துட்டான் போடான், குடுகுடுன்னு உள்ள வர்றான், போய் ரூம்ல பார்த்தா அங்க எவனையும் காணும். சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ் பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப அவன் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான், அவனை பார்த்தா சுற்றலாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம வில்ல நம்ம ஹீரோக்கு பின்னாடி நின்றுருக்கான், கரெக்டா அதை ஒரு கண்ணாடியில இவன் நோட் பண்ணிடுறான், குடுகுடுன்னு ஓடி போய் இன்னொரு ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிறான், அவனும் சுட ஆரம்பிச்சிடறான், இவனும் ஒழிஞ்சுக்கிறான். இப்போ அந்த ரூம்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் வருது, அந்த குண்டனோட சவுண்ட், டே டே தப்பிச்சு வந்துடுறா அவன் உள்ளதாண்டா இருக்கான், அப்படியே வெளியே தப்பிச்சு வந்துட்டா அப்படிங்கிற என்ன சொல்றான், டே நீ விட்டுட்டு மட்டும் போயிடாதரா, பத்து நிமிஷம் நான் வெளியே வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்போ என்ன பிளான் பண்றான்னு பாக்குறான், அங்க ஒரு மனுஷன் பொம்மை மாதிரி இருக்கு, அதை வச்சு ஒரு பிளான் பண்றான், கரெக்டா தூக்கி வெளியே போடுறான். அதை பாக்குற நம்ம வில்ல அது மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் அதை சுட்டுறான், அதை சுட்ற கேப் இவன் வெளியே வந்து அவனை சுட ஆரம்பிச்சிடறான். அவன் சுட ஆரம்பிச்சனையும் நம்ம வில்ல போய் கவர் எடுத்துக்கிறான், இதாண்டா சாக அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடுவலான்னு பாக்குறான், கரெக்டா அந்த இடத்த பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, எந்த கரும முடிச்சவன இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இன்னொரு ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிறான். ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு அங்க தகரமா இருக்கு, அதை உடச்சிட்டு அதை எப்படியே வெளியே போயிடல அப்படின்னு சொல்லி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதை உடைக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த உடைக்கிற சவுண்ட் கேட்டு நம்ம குண்டை அங்க வந்தா கரெக்டா அந்த தகரத்தை வெளியில இருந்து உடச்சு அவனை உள்ள இருந்து காப்பாத்தி வெளியே எழுத்துக்கிறான். இப்போ நம்ம குண்டனும் நம்ம ஹீரோவும் ஒரு காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம வில்ல ஸ்டெயில ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு நீங்க இங்க தாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தம் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப மெதுவா நம்ம ஹீரோ எந்திச்சு வெளியே எட்டி பாக்குறான், நம்ம வில்லங்கியது எங்கேயாவது இருக்கானானு அவன் எங்கேயோ கவர் எடுத்த மாதிரி தெரியுது. சோ ஓகே நம்ம குண்டன்ட்ட ஒரு விஷயம் சொன்னா, நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்தோம்னா ஈஸியா அவன் நம்மள போட்டு தள்ளிடுவான், நான் ஒரு இடத்துல இருந்து அட்டாக் பண்றேன் நீ ஒருத்தர் இருந்து அட்டாக் பண்ணு, நான் அட்டாக் பண்றப்ப அவனை அட்டாக் பண்ணுவான் நீ அவனை கரெக்டா அட்டாக் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஃபர்ஸ்ட் இல்ல என்னை லோன்லயே விட்டுட்டு போகாத என்னை தனியே விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ அவன் எட்டி பார்த்துட்டு பொறுமையா குடுகுடுன்னு ஓடி போய் இன்னொரு கார் கடையிட்ட போய் ஒழிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு கார் கடையில ஒளியறத பார்த்த வில்ல டப்பு டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறான், இதுதான் சாக்குன்னு நம்ம குண்டை எந்திரிச்சு பட்டுன்னு சொல்றான். அப்ப நம்ம வில்ல டே நீங்க பிளான் போட்டு அட்டாக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி போய் கவர் எடுத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கரெக்டா அவன் கவர் எடுத்த இடத்துல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கான், ஆனா இவன் ஒண்ணு அந்த அளவுக்கு ஷூட்டர் எல்லாம் இல்ல இல்லையா, பட் நம்ம வில்ல வேற லெவல் ஷூட் பண்ணுவான், கரெக்டா அங்கிருந்து ஒரே குண்டு அட்டிக்கிறான், நம்ம ஹீரோட வெஸ்ட்லயே புல்லட் படுது, அவன் அப்படியே அங்கேயே கீழே விழுந்துறான். இதை பாக்குற நம்ம குண்டை செம்ம காண்டாடுறா, டே என் ஃப்ரெண்டு மேலே நீ கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அங்கிருந்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு வந்துட்டே இருக்கான். பட் ஆனா இவன் சொல்ற ஒரு குண்டு கூட அவன் மேல படல, நம்ம வில்ல கரெக்டா ஒரு சுடு சுடுறான், கரெக்டா இது வந்து நம்ம குண்டை மேலே படுது, அப்படியே பொத்து நாங்க உழுவுறான், இப்படியே விட்டா நீங்க சுட்டுக்கிட்டே தாண்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டனை சடசட சடசடன்னு சுட்டு அங்கேயே மர நடி கொடுக்கறான். இதை பாக்குற நம்ம ஹீரோ செம்ம காண்டாடிட்டு எந்திரிச்சு டப்பு 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 டப்புன்னு சுடுறான், எப்படியே அது சின்ன காயம் பட்டுறது அவன் மேல. சோ நம்ம வில்ல போய் கவர் எடுத்துக்கிறான். இப்போ நம்ம குண்டனை கூப்பிட்டுட்டு ஒரு ரூம்ல வந்து உட்கார வைக்கிறான், நீ இங்கே இரு நான் அவனை முடிச்சுட்டு வந்து உன்னை காப்பாத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம குண்டை, நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னை தனியா விட்டுறாதீங்க தனியா விட்டுறாதீங்கன்னு, நான் இப்ப ஆனா தனியா போகணும் தான் ஆசைப்படுறேன், நான் இப்ப போனாலும் நீ இந்த கொரியால இருந்து தப்பிச்சு நீ நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். நீ ஃபீல் பண்ணாதடா நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போய் வெளியே எட்டி பார்ப்பான், அங்கதான் கரெக்டா அந்த வில்ல நின்றுட்டு இருப்பான். சோ இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டன் வந்து பாக்க வருவான், கரெக்டா நம்ம குண்டை அந்த இடத்துல இறந்து போய் கிடப்பான். டே பிராங்க் பண்ணாதரா மறுபடியும் மறுபடியும் பிராங்க் பண்ணாதரா நான் உன்னை ஏமாற மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மையாலுமே குண்டை அங்க இறந்துதான் போயிட்டான். இத பார்த்து செம்ம காண்டாவர நம்ம ஹீரோ கண் எடுத்து வந்து சட 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 நம்ம வில்லனை பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். அவன் போய் கவர் எடுத்துக்கிறான், எவ்வளவு நேரம் அவனால சுட முடியும் அவன் நேரம் வந்து. சோ நம்ம வில்ல டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு நம்ம ஹீரோவையும் கீழே படுக்க வச்சிடறான். கரெக்டா வந்து கன் பாயிண்ட்ல அவனை புடிச்சு வைக்கிறான், இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் உன்னை துரத்திட்டு இருக்கேன், என் டார்கெட்ட முடிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை சுற்றுவான்னு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு கார் வெளிச்சு அடிக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஆம் ஸ்டீலரோட ட்வின் பிரதர் வந்திருப்பான் பாத்தியா, அவன் வந்துட்டான். அதுவும் தனியா வரலீங்க, ஏகப்பட்ட ஆளுங்களோட வந்திருக்கான், எல்லாம் ட்ரைன்டு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி தெரியுது, எல்லாம் வந்து சட்டு 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 சுட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா நம்ம வில்லன் போய் கவர் எடுத்துறான். நம்ம வில்லனும் சாதாரண ஆள் இல்லைங்க, வேற லெவல் ஷூட்டரா இருப்பான் போல. அவனுக்கு அசந்த நேரம் வந்து டப்பு டப்புன்னு ரெண்டு பேரை சட்டு சட்டுன்னு தூக்கிடுறான். இருந்தாலும் அவங்க கிட்ட கன் இல்ல, ஏன்னா இவன் வெறும் மூணு பேர்த்து தான் கொல்லலாம்னு சொல்லி வந்திருப்பான், புல்லட் கம்மியா தான் இருந்திருக்கும். ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான், பிஸ்டல் எடுத்துக்கிறான், கரெக்டா அங்க வரவனை சுட்டு அவன் கண் எடுத்து சுடலான்னு பிளான் பண்றான். அவன் கண் எடுக்கிற நேரம் கரெக்டா அவனுக்கு ஆளுங்களை சுத்தி வளர்ச்சறானுங்க, டப்பு டப்புன்னு சுடுறான், அவன் படம்புல எல்லாம் நிறைய புல்லட் இறங்குது. சோ ஓகே இவங்களை சுட்டா நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு அப்படியே பொறுமையா ஊர்ந்து போய் தண்ணிக்குள்ளே உளுந்து தப்பிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். அப்போ அவனுங்க சுத்தி வளர்ச்சி டப் டப்புன்னு சுடுறானுங்க, அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு தண்ணிக்குள்ளேயே உளுந்து சாகர மாதிரி காட்டுறாங்க. அப்பயும் அவங்க வெள்ளைங்க வந்து கடலுக்குள்ளேயே அவனை ஷூட் பண்றானுங்க, டப்பு டப்பு டப்புன்னு நிறைய புல்லட் இறக்குறானுங்க, அது அவன் மேல பட்டுச்சு
இருந்துச்சாலேன்னு கூட அவனுக்கு தெரியல. ஆனா இவனுக்கு ஒரு அதுல ஒரு ஆனந்தம், அவனை கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா கேட்ட போட் வந்துருச்சு, அதுல ஏறி போயிட்டு இருக்கான். அங்க போய் தன்னோட ஃப்ரெண்ட் ஜெயில மீட் பண்ணிருப்பான் இல்லையா, அவனை போய் அவனை மீட் பண்ணிடுறான். பணம் எல்லாம் கொடுத்து அவனுக்குன்னு ஒரு ஷாப்பையும் வாங்கிடுறான். அப்போ அவன் அந்த குண்டனோட ஃப்ரெண்ட பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பான். அவனோட டீடைல்ஸ்ல எதுவும் கிடைக்கலப்பா, ஆனா நீ கேட்ட இன்னொரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. என்ன லிஸ்ட்னா, அந்த ஹவுஸ்ல யார் யாரெல்லாம் இவனுல கொல்ல பிளான் பண்ணது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கேட்டிருப்பான். அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் இவங்கள்ட்ட கொடுத்துறான். அதெல்லாம் வாங்கிட்டு இப்ப அவன் ரூம்க்கு வந்துடுறான். ரூம்க்கு வந்துட்டு திரும்பி பாக்குறான், அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு, அது நம்ம வில்லன் தான். கரெக்டா அப்பதான் கண்டுபிடிக்கிறான் இது ஒரு கனவு. சோ நம்ம ஹீரோக்கு பயங்கரமான வெறி இருக்குது, எவன் நம்மள கொல்ல பிளான் பண்ணனும் அவன் எல்லாம் கொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லிஸ்டே வாங்கியிருக்கான். இப்ப போய் அங்க ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறான். பாட்டில வச்சு டப்பு டப்புன்னு கரெக்டா ஷூட் பண்றான். எல்லா குறியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற மாதிரி ஷூட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ட்ரக் டீலர் இருக்கான் இல்லையா, அவனோட டிரைவர் கேக்குறான், நீங்க அவன்கிட்ட சொல்லிருக்கலாம் அவன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு உண்மையை சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அவன் சில விஷயங்கள்லாம் சொல்லாம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கு வச்சு சொல்றாங்க. அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனோட ஷாப்ல சும்மா சைக்கிள் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்தனையும் நான் வரமாட்டேன்னு நினைச்சில எப்படி கரெக்டா வந்த மாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசுறான். ஆனா இவன் பெருசா உணர்ச்சி வசம்லாம் பண்ணலைங்க. நம்ம ஹீரோ சும்மா ஜாலியா இப்ப போல சகஜமா தான் கேக்குறான், உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா, இப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு கேமராவோ வைட் ஆங்கிள் ஷாட் வைக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துல யாரும் இல்ல. சோ அவன் வரவே இல்ல, அவனோட இமேஜினேஷன் தான் அவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான், எங்களை எவ்வளவு விரட்டி விரட்டி கொண்டீங்களோ அவனுங்களை நான் சும்மா விட போறதுல எல்லாத்தையும் விரட்டி விரட்டி தாண்டா கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவன் ஒரு போட் எடுத்துட்டு மறுபடியும் கொரியாக்கே கிளம்பி போற மாதிரி தெரியுது. இதோட இந்த படம் முடியுது. ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் அண்ட் ராபரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த படத்தை நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த படம் அவ்வளவு ஒர்த்தான மூவி. சோ இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற ஏதாவது படம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் தமிழ் வாய்ஸர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, இது நமக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.